வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்செந்தூர் ஓமுருகா அபிஷியல் வீடியோவிலிருந்து உங்களை சந்திப்பது ஈரோடு கிரி. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக திருச்செந்தூர் கோயில் வாயிலில் நான் உங்களுடைய ஆதரவோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் நீங்கள் தரும் கைகாரியத்தால் இந்த இடத்திலே நான் பிழைப்பு நடத்தி வருகிறேன். அப்படி எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த முருகனுடைய அருள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? இவனை முழுமையாக நம்பியவருக்கு அவன் அருள் பொருள், அவனுடைய கிருபை உங்களுக்கு கட்டாயம் கிட்டும். எப்படி இந்த திருச்செந்தூர் உருவானது என்ற கதை உங்களுக்கு தெரியுமா? இங்கே மூவர் சமாதி என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள்தான் இந்த கோயிலை உருவாக்க முதலில் மிகப்பெரிய கைங்காரியமாக இந்த கடவுள் அவர்களை படைத்தார்கள். இந்த கோயில் உருவானதற்கு பணமோ காசோ பொருளோ இல்லை, ஒரே ஒரு சாதாரண பன்னீர் இலை. வள்ளிநாயகம் என்கின்ற சுவாமிகள் அந்த இலையை திருநீர் வைத்து, திருநீர் கொடுத்து அந்த இலையை விற்று இந்த கோயிலை உருவாக்கினார். அப்படிப்பட்ட வள்ளிநாயகம் சாமிக்கு இந்த நேரத்திலே நாம் வாழ்க வளமுடன் கூறுவதை தவிர வேறு ஒன்றுமில்லை. கதிர்காமம் என்கின்ற இடத்திலிருந்து நரகாசுரனுடைய ஆணவம் தலைக்கு ஏறியத காரணத்தால் முருகன் இங்கே எழுந்தறினார். இங்கே மிகப்பெரிய கோயில் திருச்செந்தூர் என்று நினைத்திருக்கிறோம், ஆனால் அது உண்மையல்ல. இங்கே மிகப்பெரிய கோயிலே சிவன் பார்வதியுடைய கோயில்தான். முருகன் அங்கே வந்தார். வந்த முருகனை சிவன் பார்வதி நரகாசுரனை வதம் செய்ய வேண்டும். முருகா கிழக்கு கடற்கரையை தென்முகம் நோக்கி தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அமர்ந்திருக்கிறார், அவருடைய அருளாசியோடு நரகாசுரனை வதம் செய் என்று சக்திவேல், அதாவது ஞான வேலை முருகன் கையில் கொடுத்து, போகும் வழியில் தொண்டுக்கை விநாயகரன் உன் அண்ணன் அமர்ந்திருக்கிறார், அவரிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று நீ போய் தட்சிணாமூர்த்தியை சந்தி என்று ஆசீர்வதித்தார்கள். முருகன் கிழக்கு நோக்கி நடந்து வந்தார். கிழக்கு நோக்கி நடந்து வந்த முருகன் நேராக கோயிலுக்குள் சென்று குரு பகவானாகிய இந்த குருஸ்தலத்திலே குருவிடத்திலே கேட்டார், குருவே நான் நரகாசுரனை வதம் செய்வதற்காக வந்திருக்கிறேன், உங்களாரு எனக்கு வேண்டும் என்றார். அப்போது குரு பகவான் வெற்றி உனதாகட்டும் என்றார். அந்த வெற்றி உனதாகட்டும் என்று சொல்லி வேலை தொட்டு வணங்கி தட்சிணாமூர்த்தி குரு பகவான் முருகனிடத்திலே கொடுக்க அந்த வேலை வாங்கி கொண்டு கடற்கரையிலே முருகன் நடந்து போனார். இன்னும் சொல்லப்போனால் நாளிக்கிணறிலிருந்து வெளியேறும் தண்ணி முருகன் நடந்த திசையை நோக்கித்தான் போகும், ஆனால் கடலுக்கும் நாளிக்கிணறுக்கும் இடையிலே எப்போதும் தண்ணி உறிஞ்சிவிடும். அவன் நடந்த தடத்திலே அந்த தண்ணீர் போனதாக சரித்திரமே இல்லை. எத்தனை லட்சம் பேர் வந்து குளித்தாலும் அந்த நீர் அதற்கு முன்னாடியே முருகன் நடந்த தடத்திலே இதுவரை போனதில்லை. இது சரித்திர உண்மை. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் நானும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுதான் எனக்கு முருகன் கொடுத்த அருள் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்தில் ஆணவம் செல்லாது என்பதற்காக நரகாசுரனுடைய வதம் நடந்தது. அந்த வதத்திற்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இழப்பு, அதாவது ஒரு பேர் இழப்பு, அதாவது நரகாசுரன் இறந்து விட்டான். அவன் பிரம்மனுடைய படைப்பு, சிவனுடைய மிகப்பெரிய சக்தி வாங்கினவன். ஆனால் இழவு ஏற்பட்டு விட்டது. 21 தீர்த்தக்கட்டை அமைத்து தேவர்கள் அனைவரும் தண்ணீரில் மூழ்கி கடலில் நீராடுகிறார்கள். அப்போது நீராடும் போது மண் ஒட்டி கொண்டது. மண் ஒட்டி கொண்டது என்ன பண்ணுவது என்று தெரியாமல் வதம் செய்த முருகனிடத்திலே வந்து, முருகா மண் ஒட்டி கொள்கிறது, எவ்வளவு நாங்கள் தீர்த்தக்கட்டை அமைத்தாலும் மண் ஒட்டி கொள்வது, என்ன செய்வது என்று முருகனிடத்திலே கேட்கிற போது முருகன் சொன்னார், பிரம்மனுடைய படைப்பிலே நான் நரகாசுரனை வதம் செய்து விட்டேன், நானும் பிரம்மகத்தி தோஷம் எனக்கு ஏற்பட்டு விட்டது, எனவே நானும் ஒரு தீர்த்தக்கட்டை அமைத்து 5 பஞ்சலிங்கம் என்கின்ற பஞ்சலிங்கம் செய்து நான் தோஷத்தை கழிக்க வேண்டும் என்று அவருடைய ஞானத்தை தொடுத்து ஒரு வில்லை எடுத்து
இரண்டு கிணறை அமைக்கிறார்கள், ஒன்று கோயிலுக்குள்ளே. இப்போது நீ கிழக்க குளிக்கின்ற நாளிக்கிணறு, இந்த நாளிக்கிணத்திலே ஐந்து பஞ்சலிங்கங்களை முருகன் அமைத்து அந்த இடத்திலே வேலி செய்து அவருக்குடைய பிரம்மகத்தி தோஷத்தை அவர் முறியடித்துக் கொள்கிறார். மீண்டும் கோயிலுக்குள்ளே வந்து கேட்கிறார் தட்சிணாமூர்த்தி இடத்திலே, குரு பகவான் இடத்திலே, குருவே, நான் நரகாசுரனை வதம் செய்து விட்டேன், நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேட்கும் போது குரு சொல்கிறார், நான் தென்முகம் நோக்கி இருக்கிறேன் சமூகா, நீ வள்ளி தெய்வானையோடு நீ தென்முகம் பார்த்து, நீ சுப்பிரமணியனாக கிழமுகம் பார்த்து இந்த கோயிலிலே தங்கு என்று குரு கூற, இது குருஸ்தலமாகவும் சுப்பிரமணியனுடைய கோயிலாகவும் திருச்செந்தூர் விளங்குகிறது. இந்த காதை உங்களுக்காக திருச்செந்தூர் ஓமுருகா சார்பாக உங்களுக்கு சொல்லி மகிழ்ச்சி அடைய சந்தோஷம் அடைகிறேன்.